வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி கோதுமை மாவு சிப்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சிப்ஸை ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 10 நாள் வரைக்குமே அதே மொறு மொறுப்போடு இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பூரி மாவு பக்குவத்துக்கு இருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மாவை மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதிலிருந்து இந்த அளவு மாவு எடுத்து நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாவை சப்பாத்தி பலகை மேலே வச்சுட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். மெல்லிசாக தேய்ச்சோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சிப்ஸுங்கிறதுனால கொஞ்சம் மெல்லிசாக தான் தேய்ச்சிக்கணும். எல்லா சைடும் ஈவனான திக்னஸில் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கங்க. நல்லா மெல்லிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சாச்சு. இதை 4 பக்கமும் நல்லா லெவல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துட்டு இதை ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு கட் பண்ணிட்டு இப்போ இந்த வாக்கில் கட் பண்ணால் ஸ்கொயர் பீசஸ் கிடைச்சிரும். ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா ஸ்கொயர்லையுமே நம்ம இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுட்டோம்னா சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எல்லா பீசஸையும் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கணும். அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கங்க. பூரி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் இந்த மாதிரி மெல்லிசாக தேய்க்க வரும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டோம்னா உடனே மேலே எலும்பி வரணும். இப்போ ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு பீசஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சே இருக்கட்டும். இது மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம மெல்லிசாக தேய்ச்சிருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். இந்த மாதிரி பெரட்டி விட்டு எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்தோம்னா நல்லா சிப்ஸ் மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெயோட சத்தம்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சுவையான கோதுமை மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதை இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். எல்லா சிப்ஸையும் எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. சிப்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இந்த சிப்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக மிளகாத்தூளை இந்த மாதிரி பரவலாக இப்படி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பரவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிரும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு உப்பும் மிளகாத்தூளும். நல்ல சுவையான மொறுமொறுப்பான கோதுமை மாவு சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.